அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் அவகேடோ ஆல்மண்ட் மில்க் ஷேக் செய்து காமிக்க போறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அவகேடோ ஆல்மண்ட் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. பெரியவங்க கூட குடிக்கலாம். இந்த அதாவது குவான்டிட்டி எடுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் மாறுபடும். எல்லா வயதினரும் எல்லாமே சாப்பிடலாம். பெரியவங்க ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்ற காரணத்தினால ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் அளவு குறைச்சலாக எடுத்துக்கலாம் இந்த மில்க் ஷேக்கு. சின்ன குழந்தைங்க ஒரு டம்ளர் நிறைச்சே குடிக்கலாம். வாய்க்கு ருசியாகவும் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. சரி, இப்போ நம்ம நேராக செய்முறைக்கு போயிடலாம். இதுக்கு தேவையான பொருள்களே ரொம்ப குறைச்சல் தான். அவகேடோ எடுத்திருக்கேன், பாதாம் ஊற வச்சு அது தோல் உரித்து வச்சுருக்கேன். நம்ம வீஹா ஹனி தேன், சுத்தமான தேன் வச்சுருக்கேன். ரெண்டு இது குண்டு பல்பு போன்ற ஷேப் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் பால் எடுத்திருக்கேன். இது ஒன்று, இது ஒன்று மேகாக்கு பல்லவிக்கு, மீதாக இருந்தால் நம்ம குடிக்கிறது தான். என் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் தொண்டைக்காகாது அப்படின்னு நிறைய பொருள் சாப்பிட்றத தவிர்க்கிறாரு. அதனால் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் அவகேடோ போட்டுக்கோங்க. இது பட்டர் ஃப்ரூட், சீக்கிரத்தில் குழஞ்சி போயிடும். அதனால் சின்ன துண்டு ஆக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இனிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிட் ஏஜில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் இது சாப்பிடணும். அப்புறம் ஒரு சில ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் தனியாக. இப்போ நம்ம வந்து பாதாமும் இதில் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 10-12 பருப்பு. நான் இப்போ 4 பேர் குடிக்கிற அளவு தான் செய்கிறேன், அதனால் அந்த அளவுக்கு செய் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இதில் இப்போது கொஞ்சம் பால் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போது நம்ம வீஹாவில் இருக்கக்கூடிய சுத்தமான தேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேன் வந்து ஆப்ஷன் தான். இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே குடிச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம அரைச்சது வந்து ஸ்மூதி மாதிரி இருக்குது. இப்படியே ஸ்மூதி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி மில்க் ஷேக் செய்கிறதுனால இப்படி செஞ்சிடலாம். ஸ்மூதியில் இது கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சு காமிக்கிறேன் இன்னொரு நாளைக்கு. இதை ஒரு ஜாரில் கொட்டிக்கிறேன். மிக்சி ஜாரில் ஒட்டிக்கிட்டு இருந்ததை பால் ஊற்றி அடித்து எடுத்துருக்கேன். இப்போது இதில் தேன் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துக்கிறேன், கம்மியாக இருந்தது. ரொம்ப சேர்த்தோன்னா அந்த அவகேடோட டேஸ்ட் போயிடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இந்த கண்டெய்னர் ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்குற நீங்கள் இந்த மில்க் ஷேக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டெய்னர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கட்டாயம். இந்த கண்டெய்னர் எங்கே வாங்கினீங்க, வீஹாவில் கொடுங்க அப்படின்லாம் கேட்பீங்க. இந்த கண்டெய்னரை என் ஆத்துக்காரர் தான், அதாவது என் வீட்டுக்கார் தான் வாங்கினார். அவர் இந்த பொருள்களை பார்த்து வாங்குறதுல மன்னன். அதனால் எங்கே வாங்கினாருன்னு கேட்குறேன். நம்ம வீஹா ஆன்லைன்லேயும் முடிஞ்சால் தரேன். எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்குற நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் இல்லை. இதை நம்மளும் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். சூப்பர் டேஸ்ட். அதாவது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வெண்ணெய் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வெண்ணெய். அந்த வெண்ணெயில் ஒரு பழம் போட்டு அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அதாவது இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்குங்க. அந்த ஒரு அதாவது மிதமான டேஸ்ட்டாக இருக்கும், சட்டிலாக இருக்கும். அதனால் யார் யாருக்கு பிடிக்குதோ அவங்கெல்லாம் செஞ்சு அடிக்கடி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு அதாவது குடிச்சிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அவகேடோ ஃப்ரூட்டை
எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் பார்த்துங்க, இப்போ புஷ்பவனத்துக்கு போனப்போவே ப்ராக்கலி எல்லாம் அங்கே கிடைக்குது. சின்ன ஊர் தான், இருந்தால் கூட ப்ராக்கலி கிடைக்குதுன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அவகேடோ ஃப்ரூட் கிடைச்சதுன்னா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாவு மாதிரி ஏதாவது ஃப்ரூட் இருக்கான்னு பாருங்கள். இந்த கொய்யா பழத்தில் கூட நடுவில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் செய்யலாம். ஒவ்வொரு ஃப்ரூட்லுக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மண்ட் எப்படி, அதாவது பாதாம் காம்பினேஷன் இருந்தது போல் மற்ற ஃப்ரூட்டுக்கும் காம்பினேஷன் பார்த்து நம்ம செஞ்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அது நான் உங்களுக்கு அடிக்கடி செய்து காமிக்கிறேன். சரி, இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி கட்டாயம் சொல்கிறேன் ஒவ்வொரு பதிவிலேயும். இப்போ வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறதுக்கான நேரம், புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான். இந்த நல்ல சுத்தமான பாதாம், மற்ற மளிகை பொருள்கள், நல்ல நல்ல பக்தி, அதாவது இறைவனுக்குரிய பொருள்கள், நல்ல சாரீஸ், குர்த்தி, அப்புறம் ஐம்பொன் நகைகள், இது போன்ற சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு பட்டியல் அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறைய பொருள்கள் நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் தினமுமே அப்லோட் செய்துக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க ஷாப்பிங் ஆப் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, வீஹா ஆன்லைன் என்கிற ஷாப்பிங் ஆப் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலைன்னா, தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் எல்லாம் தரப்பட்டு இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர வீஹா டாட் ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். போய் அதில் பொருள்கள் பாருங்கள், வாங்கலைன்னா கூட ரிவ்யூஸ் படிங்க. நான் தயாரிக்கிற ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குதுன்னு நிறைய பேர் தெரிவிச்சிருக்கீங்க. தெரிவித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் வீஹா டாட் ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு, மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸில் வீஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக கூகுள் மேப் கைட் பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையிலேயே உங்களை சேர்த்து விட்டுடும். இனிமே தான் சில முக்கியமான தகவல்கள் எங்கள் வீஹா ஆன்லைன் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் ஒன்றே ஒன்று தான் நடத்திக்கிட்டுருக்கேன். உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடை தான், அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க, அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் இருந்தது நான் கட்டாயம் தெரிவிப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு தெரிவிங்க, அந்த மாதிரியும் நான் உங்களுக்கு செய்து தரேன். ஒரு விஷயம் பழகும்போது போலிகள் உருவாகிக்கிட்டு தான் இருக்கும். அந்த போலிகளை தடுப்பதற்காக தான் நான் சொல்கிறது, வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வேறு எதையும் தேடி நீங்கள் போக மாட்டீங்கல்ல. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லையோ வேறு எந்த ஆன்லைன்லையோ விற்பனைக்கு கிடைக்காது. அப்படி கிடைத்ததுன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. நீங்கள்லாம் ஏமாந்து வாங்கிடக்கூடாது, வாங்கிக்கிட்டு அது நல்லா இல்லைன்னா என்னை திட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு விழாவாரியாக நான் நீட்டி முழக்கினேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில், இல்லை நான் இன்னொன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை படிச்சுக்கிட்டு கட்டாயம் பதிவுகளாக நான் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.